தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்கள் வாங்க பொதுமக்கள் விளக்குத்தூண் தெற்குமாசி வீதி பத்துத்தூண் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பலசரக்கு பொருட்கள் எண்ணெய் வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க கீழமாசி வீதி தேர்மூட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான விருதுநகர் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் குடும்பத்துடன் வருகை புரிந்துள்ளனர். மக்களின் கூட்டம் அதிகரித்து உள்ளதால் செயின் பறிப்பு பணம் திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா உத்தரவின் பேரில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பெண் காவலர்கள் சீருடையின்றி சாதாரண உடையில் குற்றவாளிகளை கண்காணித்து வருகின்றனர். எனது பேர் மாரியப்பன். நான் ஆச்சியர் கடை பக்கத்தில் செப்பல் கடை போட்டிருக்கிறேன். போன வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டம் நிறைய நாளாக இருந்துச்சு கொரோனா காலத்தில். திரும்பி கொரோனா காலத்தில் மக்கள் வந்து முகமுடியும் போடுறது கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. முகமுடி போட்டு வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நாங்கள் பேசுகிறதுனால தான் அந்த முகமுடியவே கழட்டிட்டு பேசுகிறேன். இல்லைனா நானும் மாஸ்க் போட்டு தான் பேசுவேன். வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கம்மி தான். இனி வர அந்த பண்டிகை காலத்துக்குள்ளே கூட்டம் அதிகமாக வரும்னு நம்புகிறோம். அதுக்கப்புறம் வியாபாரம் ஓடும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் வியாபாரி அப்புறம் அப்படி தான் நம்பிக்கையோட இருக்கிறோம். இதுக்கு மழையும் கொஞ்சம் துணை நின்றால் நல்லாயிருக்கும். மழை வராமல் இருந்தால் நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்.